வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக ஆர்த்தி ரவிவர்மன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சிறு சிறு அசம்பாவிதங்களுடன் தபால் மூல வாக்களிப்பு நிறைவு. பெட்ரோல் பிரச்சினைக்கு தேர்வுக்குழு அமைக்குமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை. கப்பலில் இருந்து இறங்க இலங்கை அகதிகள் தொடர்ந்தும் மறுப்பு. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். பிற்போடப்பட்டிருந்த 65 உள்ளூராட்சி சபைகளுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெற்றது. இன்றைய தினம் பெரும்பாலான அரச ஊழியர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்ததாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இத்தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க 60,443 பேர் தகுதி பெற்றுள்ளனர். அரசு அலுவலகங்களில் இன்று காலை 8:30 மணியளவில் ஆரம்பமான வாக்களிப்பு மாலை 4:15 மணி வரை இடம்பெற்றது. தபால் மூல வாக்களிப்புக்கு அனைத்து அரசு அலுவலகங்களிலும் இன்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அத்தோடு தேர்தல் நடைபெறும் அரச நிறுவனத்திற்கு தேர்தல் செயலகத்தின் அதிகாரிகள் அனுப்பப்பட்டிருந்தனர். கண்டி மாவட்டத்தில் அரச ஊழியர்கள் வாக்களித்த போது எடுக்கப்பட்ட காட்சிகள் சிலவற்றை தற்போது காண்கிறீர்கள். புத்தளம் மாவட்டத்திலும் அரச ஊழியர்கள் வாக்களித்தனர். கேகாலி மாவட்டத்தில் அரச ஊழியர்கள் தமது தபால் மூல வாக்குகளை பதிவு செய்தனர். சிறு சிறு அசம்பாவிதங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் இன்றைய தபால் மூல வாக்களிப்பு மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றதாக தேர்தல் கண்காணிப்பு நிலையங்கள் தெரிவித்துள்ளன. அனுராதபுரம், கம்பகா உள்ளிட்ட சில பகுதிகளில் சிறு சிறு அசம்பாவிதங்கள் இடம்பெற்றதாக பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். இந்த நிலையில் தபால் மூல வாக்களிப்பு அமைதியான முறையில் இடம்பெற்றதாக கஃபே தேர்தல் கண்காணிப்பு இயக்கத்தின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் யாழ்ப்பாணத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 23 தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வெளிநாட்டு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. 65 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் இம்மாதம் 23 தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதுவரையில் 44 தேர்தல் வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவற்றுள் 50% முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறியவென தேர்தல் செயற்பாடுகளுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரட்ன தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய 44 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் வடக்கில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் தேர்தல் வன்முறை சம்பவங்களை இல்லாதொழிக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என கஃபே இயக்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வடக்கில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு மக்கள் அஞ்சுவதாகவும் அங்கு அரசியல் சுதந்திரம் நிலைநாட்டப்பட வேண்டும் எனவும் கஃபே இயக்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தோனேஷிய கடற்படையினரால் பிடித்து தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர்கள் தம்மை நியூசிலாந்து அரசோ ஐநா மன்றமோ பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை தமிழர்கள் 87 பேரை நியூசிலாந்து நோக்கி ஏற்றிச் சென்று கொண்டிருந்த கப்பல் ஒன்று இந்தோனேஷிய துறைமுகத்தில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இயந்திர கோளாறு ஏற்பட்ட நிலையில் இந்தோனேசிய கடற்பரப்பில் நின்று கொண்டிருந்த போதே எம்வி அலிசியா என்ற இந்த கப்பலை இந்தோனேசிய கடற்பரப்பு காவல்துறையினர் டான்யூங் பினாங் என்ற துறைமுகத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் இருந்தவர்களில் சிலரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் தங்களை ஐநா மன்றமோ அல்லது நியூசிலாந்து நாடோ பொறுப்பேற்றுக் கொள்ளும் வரை தாங்கள் கப்பலை விட்டு இறங்கப் போவதில்லை என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். விடுதலை புலிகளின் உறவினர்கள், இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த பொதுமக்களின் உறவினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் பலரும் கப்பலில் இருப்பதாக கப்பலிலிருந்து செல்வகுமார் என்பவர் தெரிவித்துள்ளார். கப்பலில் உள்ள பெரும்பாலானவர்கள் மலேசியாவிலிருந்தே புறப்பட்டதாகவும் கப்பல் இந்தோனேசியாவிலிருந்தே விலைக்கு வாங்கப்பட்டதென்றும் செல்வகுமார் குறிப்பிட்டுள்ளார். போரின் பின்னர் இலங்கையில் இன்னும் சுமூக நிலை திரும்பவில்லை என்றும் அங்கு தாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்து காரணமாகவே வெளிநாட்டுக்கு தஞ்சம் கோரி சென்றுள்ளதாகவும் கப்பலில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும்
தரம் குறைந்த பெட்ரோல் விநியோக விடயத்தை அடுத்து கனிய வளத்துறை அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர ஐக்கிய தேசிய கட்சி ஏற்கனவே தீர்மானித்திருந்தது. எனினும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டுள்ள அக்கட்சி இதுகுறித்து ஆராய பாராளுமன்ற தேர்வுக்குழு ஒன்றை அமைக்குமாறு இன்று ஆலோசனை வழங்கியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சாத்தநாயக்க இதுகுறித்து கருத்து வெளியிட்டார். பெட்ரோல் இறக்குமதி செய்வதற்காக அதிகாரம் வழங்கிய அனைத்து அதிகாரிகளுக்கும் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏற்பட்ட இழப்புக்கு நட்டகீடு வழங்க வேண்டும். இதுகுறித்து பாராளுமன்ற தேர்வுக்குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும். காரணம், நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதனை தோற்கடித்து இச்செயலை மூடி மறைத்துவிடும். தேர்வுக்குழு ஒன்றை ஏற்படுத்தினால் அரசாங்கத்திற்கு அதனை எதிர்க்க முடியாது. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் ஆராய வேண்டும். இதற்கு ஆலோசனை வழங்கியவர்களை ஆராய வேண்டும். பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது என தேர்வுக்குழு ஊடாக விசாரணை செய்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குமாறு நாம் கூறுகிறோம். நாட்டில் கடந்த 30 வருடங்களாக நிலவிய யுத்த சூழ்நிலை காரணமாக இலங்கை வாழ் அனைத்து மக்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் இருந்தனர். ஆனால் 30 வருட யுத்தம் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து அரசியல் ரீதியாக அன்றி நாட்டு மக்கள் என்ற அடிப்படையில் இலங்கை தமிழ் மக்கள் ஓரளவு சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர். வடக்கிலிருந்து தெற்கிற்கு வர அச்சம் கொண்டிருந்த மக்கள் இன்று தெற்கு நோக்கி சுதந்திரமாக படையெடுத்து வருகின்றனர். கதிர்காமக்கந்தன் ஆலயத்திற்கு சென்றால் வடக்கு கிழக்கு மக்கள் தெற்கில் அனுபவிக்கும் சுதந்திரத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். வடக்கு கிழக்கு மற்றும் மலேக தோட்டப்புறங்களில் உள்ள தமிழ் மக்கள் கதிர்காமக்கந்தன் ஆலயத்திற்கு வந்து வழிபாடுகளில் ஈடுபடுவதை அவதானிக்க முடிகிறது. அல்ல, ராவணல்ல பிரதேசத்தில் தமிழ் மக்கள் கூடியுள்ளதை நீங்கள் இங்கு காண்கிறீர்கள். அச்சம் சந்தேகமின்றி நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல வாய்ப்பு கிட்டியுள்ளதால் தாம் குடும்பத்துடன் கதிர்காமம் வந்து வழிபாடுகளில் ஈடுபடுவதாக இம்மக்கள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்ய அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக அக்கட்சியின் இணைப்பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். இதற்கு தேவையான நடவடிக்கைகளை கிராம மட்டத்திலிருந்து ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு கூறினார். ஒவ்வொருவரும் சொல்லும் பேச்சை கேட்டால் மேலும் 10 வருடங்களுக்கு நிலையான எதிர்க்கட்சியாக இருக்க எம்மால் முடியும். நிரந்தரமாக இருக்க, ஸ்திரமாக இருக்க எமக்கு விருப்பமில்லை. உங்களை போன்றே எமக்கும் எதிர்க்கட்சியிலிருந்து அழித்து போய்விட்டது. எமக்கு பெரிய ஆசை உள்ளது, பெரிய அபிலாஷை உள்ளது. சுருக்கமாக சொன்னால் அதுதான் நாட்டுக்காக பெயர் போன சேவை ஒன்றை செய்தல். ஒவ்வொருவர் எனக்கு சொல்லும் வரை நான் பதுங்கி இருக்க மாட்டேன், சளைக்க மாட்டேன். நாடு முழுவதும் கிராமம் கிராமமாக சென்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெற செய்ய செயற்படுவேன். வடக்கில் இடம்பெயர்ந்தவர்களுக்கென இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் அமைக்கப்பட உள்ள 50,000 வீடுகள் இவ்வருட இறுதிக்குள் மக்களிடம் கையளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய இலங்கைக்கான இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் விக்ரம் மிஸ்ட்ரிக் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். வடக்கு மக்களுக்கு கூரை தகடுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று வவுனியா அரசு அதிபர் காரியாலயத்தில் இடம்பெற்றது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள மதவாச்சி தொடக்கம் தலைமன்னார் வரையான ரயில் பாதை இன்னும் 1.5 வருடத்தில் நிறைவுக்கு வந்துவிடும் என இங்கு கருத்து வெளியிட்ட பிரதி உயர்ஸ்தானிகர் விக்ரம் மிஸ்ட்ரிக் தெரிவித்தார். இதன்போது 50,000 வீடுகள் அமைக்கும் திட்டம் குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டார். அன்று கப்பலோட்டிய தமிழனாக திரைப்படங்களில் நடித்து பின்னர் அரசியல் துறையில் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். அதே வழியில் இன்று யாழ்ப்பாணத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இறங்கியுள்ளார். இந்தியாவில் கப்பலோட்டிய தமிழன் எம்.ஜி.ஆர் என்றால் இலங்கையில் சைக்கிளோட்டிய தமிழன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. சாவகச்சேரி பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா துவிச்சக்கர வண்டியில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இச்சூறாவளி பிரச்சாரத்தில் மக்களது தேவைகள் கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். முக்கியமாக அப்பகுதியில் மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ள குடிநீர் பிரச்சினை, வீடு திருத்தம், மின்சாரம், வீட்டு திட்டம்,
உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வலுச்சேர்க்கும் வகையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்ததுடன் ஆங்காங்கே மக்களை சந்தித்து அவர்களது குறைநிறைகளை கேட்டறிந்து கொண்டதில் மக்கள் அளவிலா மகிழ்ச்சி அடைந்தனர். கதிர்காம ஆலய வருடாந்த உற்சவத்தின் 11வது எசில பெருகிறா நேற்று வெகு விமர்சையாக இடம்பெற்றது. நேற்றிரவு 7:45 அளவில் ஏற்பட்ட சுபவேளையில் பெருகிறா ஆரம்பமானது. பின்வழியாக வள்ளியம்மன் ஆலயத்தை வந்தடைந்த பெருகிறா மீது வழிபாடுகள் இடம்பெற்றன. பின்னர் தேவாலயத்தை நோக்கி உலா சென்று பெருகிறா நிறைவுக்கு வந்தது. இதேவேளை இன்றிரவு தீச்சுவாலை நிகழ்வு இடம்பெற உள்ளதோடு அதில் 500 பேர் பங்கு பெற உள்ளனர். கதிர்காம உற்சவத்தின் இறுதி பெருகிறா எதிர்வரும் 15ஆம் திகதி ஆரம்பித்து 16ஆம் திகதி மாணிக்க கங்கையின் நீர்வட்டுடன் நிறைவுக்கு வரும். இம்முறை கதிர்காம உற்சவத்திற்கு உங்கள் FM திறன ஊடக அனுசரணை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். This is Agadharana, Sri Lanka's prime time news bulletin.